ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நாம் ஆசீர்வாதமாக இல்லை என்பதற்கு வேதம் கூறும் பல உதாரணங்கள் நமக்கு ஞானத்தையும் எச்சரிப்பையும் தருகிறது. இதை கூர்ந்து கவனித்து சிந்தித்து பாருங்கள். அங்குண்டும் இங்குண்டுமாக வேத வசனத்தை மேலோட்டமாக இல்லாமல் ஆண்டவர் நமக்கு தந்த வெற்றி எவைகள் என்பதை சிந்தித்து வாழ்க்கையில் செயல்படும். நாம் அப்படி வாழும்போதுதான் நம்மை சார்ந்த மக்கள், இயேசுவை அறியாத மக்கள் உங்களிடத்தில் தேவன் இடைப்படுவதை பார்த்து, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து அவர்களும் அந்த மகிமையான இயேசுவை உணர முடியும். பாடுகள் படும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கிறோம், அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதெல்லாம் உலகம் பார்க்கும்போது அவர்கள் வியக்கக்கூடிய நிலையில நாம் வாழ தகுதி பெற்றவர்கள் என்பதை உணர்கள். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் ஏசையா 53:4-5 வசனங்களையும் பார்க்கலாம். நாம் இப்பொழுது பார்க்க போறது தெய்வீக பரிமாற்றம். அதுதான் நாம் வரும் நாட்களிலே பார்ப்பது, தெய்வீக பரிமாற்றம். இந்த தெய்வீக பரிமாற்றத்தின் இரு முக்கியமான கூறுகளை நாம் இங்கு கவனிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, சரியான பதம் நோய்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை, சரியான பதம் என்று சொன்னால் வலிகளை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அதை தண்டனை என்று மனதிலே வையுங்கள். அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் காயங்களால் நாம் குணமாகிறோம். இங்கு இரு சத்தியங்கள் பிணைந்து வருகின்றன. ஒன்று ஆவிக்குரியது, மற்றொன்று சரீர பிரகாரமானது. ஆவிக்குரிய தலத்தில் என்ன ஏற்படுகிறது, நம்முடைய மீறுதல்களுக்கும் அக்கிரமங்களுக்குமான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் நாம் மன்னிக்கப்பட்டு தேவனுடன் சமாதானம் பெறுகிறோம். ரோமர் 5:1 பாருங்கள். சரீர தலத்தில் இயேசு நமது நோய்களையும் வலிகளையும் ஏற்றுக்கொண்டார், ஆகவே அவரது காயங்களின் மூலம் நாம் குணமாகிறோம். சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்த பரிமாற்றம் புதிய ஏற்பாட்டில் இரண்டு பகுதிகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:16-17 ஏசையா 53:4 குறிப்பிட்டு இயேசு பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார், அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று கூறுகிறது. இன்னொரு வாக்கியத்தை பேதுரு எழுதுகிறதை நாம் பேதுரு நிருபத்திலே நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 2:24 அதை எழுதியவர் ஏசியா 53:5-6 குறிப்பிட்டு இயேசுவை பற்றி இவ்வாறாக கூறுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மேலேயுள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ள இருநிலை பரிமாற்றத்தை நாம் கீழ்கண்டவாறு தொகுத்து கூறலாம். நாம் மன்னிக்கப்படும்படி இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு காயமடைந்தார். இந்த பரிமாற்றத்தின் 3வது கூறு இயேசு 53:10 வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் பிதாவாகிய கர்த்தர் இயேசுவின் ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பலவிதமான பாவ நிவாரண பலிகளுக்கான மோசேயின் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்த மனிதன் தன் பாவத்திற்கான பலியை ஒரு ஆடாகவோ அல்லது வெள்ளாடாகவோ அல்லது ஒரு காளையாகவோ அல்லது ஒரு மிருகமாகவோ ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த பலியின் மேல் அவன் தன் பாவத்தை அறிக்கையிடுவான். பலியாட்டின் மேல் அறிக்கையிட்ட பாவத்தை அறிக்கையிட்டவன் மேலிருந்து எடுத்து அந்த மிருகத்தின் மேல் அடையாள நிலையில் சுமத்தப்பட்டதாக ஆசாரியன் செய்வான். எல்லாவற்றிற்கும் போதுமான இயேசுவின் தியாக பலி தனித்து எல்லா நிபந்தனைகளையும் சந்திப்பதாக தேவ ஞானத்தால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. சிலுவையில் உலகத்தில் பாவம் அனைத்தும் இயேசுவின் ஆத்மாவிற்கு மாற்றப்பட்டது. இதனுடைய விளைவு 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி என்று விளக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய ஒப்பற்ற தியாக மரணத்தினால் மனுக்குலம் அனைத்தின் பாவத்திற்கும் பரிகாரம் செய்தார். 2 கொரிந்தியர் 5:21 பவுல் இயேசு 53:10 குறிப்பிட்டு இப்பரிமாற்றத்தினால் வரும் முற்போக்கான பலனை சொல்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
இங்கு பவுல் நமது சொந்த முயற்சிகளினால் நாம் அடையக்கூடிய எந்த விதமான நீதியை பற்றியும் சொல்லவில்லை. ஆனால் பாவத்தையே அறியாத தேவனுடைய சொந்த நீதியை குறித்து சொல்கிறார். நம்மில் யாரும் இதை ஒருபோதும் சம்பாதிக்க முடியாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ தேவனுடைய நீதியும் நம்முடைய சொந்த நீதியிலிருந்து அவ்வளவு உயர்வானதாய் இருக்கிறது. அதை விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். சிந்தியுங்கள், வாழ்க்கையில் அனுபவமாக்குங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மகிமையான ஒரு ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா. காலை நேரம் இன்ப ஜெபத்யா